நமது தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க, செய்திகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். தமிழகத்தில் மீன் குழம்பு வைக்கவில்லை என்ற தகராறில் மனைவி தீக்குளித்து உயிரிழந்துள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்துள்ளது. திருச்சி கே நகர் உஸ்லாம் அலி நகர் இரண்டாவது குறுக்கு தெருவை சேர்ந்த சுரேஷ் சொந்தமாக இரண்டு லாரிகளை வைத்து தொழில் செய்து வருகிறார். இவரது மனைவி சத்யா, பிள்ளைகள் ரகுல் மற்றும் உதயா, இவருடன் சுரேஷின் தாயும் வசித்து வருகிறார். இந்த நிலையில் நேற்று முன்தினம் சுரேஷ் மீன் வாங்கி கொடுத்துவிட்டு மதியம் சமைத்து வைக்கும்படி கூறியுள்ளார். பிள்ளைகள் பள்ளிக்கு சென்றுவிட அவரது தாயும் மனைவியும் வீட்டில் இருந்துள்ளனர். இந்த நிலையில் சம்பவத்தன்று மதியம் குடிபோதையில் வீடு திரும்பிய சுரேஷ் மீன் குழம்பு ருசிக்க வேண்டும் என ஆசையில் வீட்டுக்கு வந்துள்ளார். இதற்கிடையே வாஷிங் மிஷின் பழுதடைந்து விட்டதால் துணிகளை கையால் துவைத்ததால் மீன் குழம்பு வைக்க தாமதமாகியுள்ளது. வீட்டுக்கு வந்தபொழுது கோபத்தில் இருந்த சுரேஷ் சத்யாவின் கன்னத்தில் அறைந்ததாக தெரிகிறது. இதனால் மனமுடைந்த சத்யா வீட்டிலிருந்த மனனை எடுத்து உடலில் பற்ற வைத்துள்ளார். தாமும் தீக்குளிக்க போவதாகவும் வம்பு பண்ணியுள்ளார். கடும் அதிர்ச்சி அடைந்த சத்யா வீட்டின் கழிவறைக்கு சென்று உடலில் தீ வைத்துக் கொண்டார். தீ முழுவதும் பற்றிய நிலையில் சத்யா வெளியே ஓடி வர சுரேஷ் காப்பாற்றுவதாக சத்யாவை தூக்கியுள்ளார். சுரேஷின் உடலும் தீப்பிடித்தது. இவரின் அலற சத்தம் கேட்டு சுரேஷின் தாய் கதற அக்கம் பக்கத்தினர் உதவி உள்ளனர். உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு சென்று சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் இருவரும் சிகிச்சை பலனின்றி அடுத்தடுத்து உயிரிழந்தனர். மேலும் இது போல செய்திகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க.